ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷனுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லைங்க. இந்த ஒரு வாரத்தில் என்னெல்லாம் டீம்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் சி, ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேயரை ஏலத்தில் வாங்கணும்னு எக்கச்சக்க மாக் ஆக்ஷன்ஸ் நடந்துட்டுருப்பாங்க இந்த டீம்ஸ் ஆஸ் வி ஸ்பீக். அண்ட் எந்த பிளேயர்ஸை எப்படி வாங்கணும், எப்போ வரப்போகிறாங்க ஆக்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆக்ஷன் டைனமிக்ஸுங்கிற ஒரு வார்த்தை எல்லா ஐபிஎல் டீம்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துல ஒரு பிளேயர் வராருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த இடத்துல பிளேயர் வரப்போகிறாங்க, எத்தனை பிளேயர் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஆக்ஷன் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்க. ஆக்ஷன் வந்து பெரிய ஆக்ஷன் மாதிரி கிடையாது. பெரிய ஆக்ஷனுக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, மார்க்கி லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். மார்க்கி லிஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலே ஸ்டாப் ஸ்டார் பிளேயர்ஸ், இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக விற்று போயிடுவாங்க, இவங்கெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல்லோட கவர்னிங் கவுன்சிலே வந்து ஒரு மார்க்கி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி முதல்ல அவங்களை எடுப்பாங்க. பட் இந்த ஆக்ஷன் அந்த மாதிரி கிடையாது. மினி ஆக்ஷன் எப்பயுமே அந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டர்ஸ் வருவாங்க. ஸோ BA1 அப்படின்னு உங்கள் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, BA1 ஃபர்ஸ்ட் பிளேயர் இப்போதைக்கு மயங்க் அகர்வால் இருக்காரு. பட் அவர் ஃபர்ஸ்ட் வருவாரா இல்லையான்னு தெரியாது. பிகாஸ் அந்த செட்டில் லாட்ஸ் மூலியமாக எடுப்பாங்க எந்த பிளேயர் வெளில வர போறாரு. ஸோ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் வருவாங்க, அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ், ஃபாஸ்ட் போலர்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலி ஸ்பின்னர்ஸ். இதுதான் வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் வருவாங்க, எல்லாமே வந்து கேப்ட் பேட்டர்ஸ் தான் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல. ஒரு மிக்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் அண்ட் ஓவர்சீஸ். ஸோ நீங்க முன்னாடி படிச்சிருப்பீங்க, 991 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஆக்ஷன்ல அப்படின்னு. ஃப்ரான்ச்சைசிஸ் கிட்ட அந்த 991 பிளேயர்ஸ் லிஸ்ட் கொடுத்து உங்களுக்கு யாரெல்லாம் வேணும் அப்படின்னு யூஸ்வல் பிக்ஸை தவிர ஒரு 405 பிளேயரை கண்டென்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க எல்லா ஃப்ரான்ச்சைசிஸும் சேர்ந்து. பட் 405 பிளேயரும் ஆக்ஷனுக்கு வருவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லைங்க. முதல் 86 பிளேயர் தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆக்சிலரேட்டர் ப்ராசஸ்ல திருப்பி ஃப்ரான்ச்சைசிஸ் கிட்ட அவங்க இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் வரும், நீங்க 10 பிளேயர் டிக் பண்ணி கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், ஏன் 100 பிளேயர் கூட நீங்க டிக் பண்ணி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க பிளேயர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அந்தந்த பிளேயர்ஸ் அந்தந்த ஸ்பாட்ஸுக்கு நீங்கள் பிக் பண்ணி கொடுக்கலாம். ஆஃப்டர் தி 86 பிளேயர்ஸ் நடந்ததுக்கப்புறம் அந்த 86 அன்சோல்டான பிளேயர்ஸும் திருப்பி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தமாக இந்த 405 பிளேயரை நீங்கள் பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா 273 இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 132 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் லிஸ்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் வந்து இருக்காங்க ஆப்ஷனில் அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த செட்ஸ் பார்க்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செட் என்னவா இருக்கும், நிறைய ஹை ஸ்பெண்டிங் செட்டாக என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த AL1 ஒரு செட்டுங்க, ஆல்ரவுண்டர்ஸ் 1. அது பேசிக்கலி ரெண்டாவது லிஸ்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் பேட்டர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸ் வராங்க. ஸோ இந்த ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்ல சில பிக் நேம்ஸ் இருக்கு. நம்ம பேசின மாதிரி முன்னாடியே பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு, சாம் கரன் இருக்காரு, கேம் கிரீன், இவங்க எல்லாருமே டாப் பில்லிங்ல போவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ நிறைய பைசா அந்த ஒரு செட்டில் தான் போகும்போது. பட் க்ளோசர் டு ஹோம் பார்ப்போமே. முதல் 86 பிளேயர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பீஸ்ல வருவாங்க அப்படின்னா, அதுல எத்தனை தமிழ்நாடு பிளேயர் இருக்காங்க, 2 தமிழ்நாடு பிளேயர் இருக்காங்க. 50 and 60 ஜெகதீசன் 50 இருக்காரு அன்கேப்ட் விக்கெட் கீப்பர்ஸ் லிஸ்ட்ல, அண்ட் அன்கேப்ட் ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்ல முருகன் அஸ்வின் இருக்காரு. பட் கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாதுங்க. பிகாஸ் மொத்தமா 16 பிளேயர் ஃப்ரம் டிஎன்சிஏ இந்த 405 பிளேயர் லிஸ்ட்ல வந்து இருக்காங்க. ஃப்ரான்சைசிஸ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க அப்படின்னா திருப்பி அந்த ஆக்சலரேட்டட் ப்ராசஸ்க்கு வருவாங்க. பட் என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்னா, எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க இந்த ஆப்ஷனுக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது, 21 பிளேயர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள இருக்காங்க இந்த ஒரு ஆப்ஷன் லிஸ்ட்ல. என்ன தகவல் வருதுன்னா, ஒரு உம்ரான் மலிக் இல்லைங்க, பல உம்ரான் மலிக் இருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. வேகமா போடக்கூடிய போலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர்ஸும் இருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸைட்டிங்கா இருக்கும் ஒரு நல்ல ரா யங் இந்தியன் பேசர் பாக்கிறதுக்கு ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். பட் நிறைய யங் இந்தியன் பேசர்ஸ் இருக்காங்க. ராஜஸ்தான்ல இருந்து 2 பிளேயர் வந்து நல்ல 140+ போடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஸோ இவங்கெல்லாம் நல்ல ஸ்கவுட் பண்ணி எடுக்கிறாங்களா ஐபிஎல் டீம்ஸ் அப்படின்னு பார்த்தாவணும். பிகாஸ் இவங்க எல்லாரோட பேரும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. பட் ஒரு ஒரு டீமுக்கும் ஒரு கோட்டா இருக்குல்ல. சோ மொத்தமா வந்து ஒரு டீம்ல வந்து மேக்ஸிமமா இவ்வளவு பிளேயர் தான் எடுக்க முடியும் அப்படின்னு பாக்கும்போது, டோட்டலா எத்தனை பிளேயர் மேக்ஸிமமா வித்து போலாம் அப்படின்னா, 87 பிளேயர் தான் வித்து போலாம். அதுல மேக்ஸிமமா ஒரு 30 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நீங்க எடுத்து வைக்கலாம். நிறைய பிளேயர்ஸ் இன்ஜுரினால வெளில போயிருக்காங்க, நிறைய பிளேயர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னோட முந்தைய வீடியோ பாத்துருந்தீங்களா, நீங்க அதே ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. பட் டெஃபினெட்லி ஒரு சில இந்தியன் பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்க போதும்னு தோணுது. எஸ்பெஷலி ஒரு மயங்க் அகர்வால், அவர் ஃபார்ம்ல இல்லாட்டியும் ஒரு சுமாரான ஃபார்ம்ல இருந்தாலும் ஐ திங்க் ஒரு SRHO மேபி ஒரு குஜராத் டைட்டன்ஸோ வந்து ஒரு பெரிய பைசாக்கு போறதுக்கு வாய்ப்பு
இருக்கு இப்போ மயங்க் அகர்வால், பிகாஸ் நிறைய பைசா இருக்குங்க, சப்ளை வந்து குறைவா இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி மயங்க் அகர்வால் நல்ல சான்ஸ் இருக்கு, பட் ஆல்ரவுண்டர்ஸ் மேல எக்கச்சக்க கண்ணோட்டம் இருக்கும் வர ஐபிஎல் ஆக்ஷன்ல. ஆஸ் ஆல்வேஸ் இந்தியன் பேசரோட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்தியன் பேசர்ஸ் யாராவது ஒருத்தர் புதுசா கிடைச்சா, யாராவது நல்லா ஸ்கவுட் பண்ணி புதுசா வந்து ஒரு இந்தியன் பேசரை நாங்கள் பேக் பண்ண போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப கீனா இருப்பேன். நிறைய டீம்ஸ்க்கு விக்கெட் கீப்பர்ஸும் கிடையாது. ஸோ ஒரு கேகேஆர் அணி மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு ஓவர்சீஸ் கீப்பர் தான் வச்சிருக்காங்க. ஒரு ஜெகதீசன் அங்கே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஷெல்டன் ஜாக்சன் முன்னாடியே இருந்திருக்காரு. பட் கேகேஆர் அப்படின்னு பேசும்போது மும்பை இந்தியன்ஸ்க்கும் வந்து ஒரு ஸ்பின்னரே கிடையாது. ஒரு இந்தியன் ஸ்பின்னர், டீசன்ட் ஸ்பின்னர் குமார் கார்த்திகே இருக்காரு, பட் பேக்கப் ஸ்பின்னராக யாராவது வேணும், மேபி ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னருக்கு போகலாம். டாக்டிக்கல் சப்ஸ்டியூட்டை பேஸ் பண்ணி இந்த டீம்ஸ் பிக் பண்ண போறாங்களா இந்த ஆக்ஷன்லன்னு பார்க்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த டீம் நிறைய பைசா செலவழிக்க போறாங்க, எந்த பிளேயர் நிறைய பைசா வாங்க போறாரு, ஒன் ஆஃப் பென் ஸ்டோக்ஸ் ஆர் சாம் கரன் ஃபார் ஷுவர் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச் பக்கம் தான் எனக்கு சாயணும்னு தோணுது, டு பி தட் டீம் விச் ஸ்பெண்ட்ஸ் த மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி இன் தி ஆக்ஷன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இந்த ஆக்ஷன்ல. இந்த ஹோல் லிஸ்ட் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், எந்த டீமுக்கு எந்த பிளேயர் போவாரு, எந்த டீம் நல்லா எடுப்பாங்க ஆக்ஷன்ல அப்படின்னு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோர் வீடியோஸ் கமிங் வெரி வெரி சூன், பட் இப்போதைக்கு இவ்வளோதான். பை பை.